பத்திரிகையாளரை பார்த்து யாரும் குரங்கு என்று சொல்லவில்லை. பத்திரிகையாளரை பார்த்து குரங்கு போல ஏன் தாவி தாவி வந்து என்னை பேச விடாம பைட் எடுக்கிறீங்க சொல்லி. ஆனா இரண்டும் பேர் சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. ஏன் சார் வெறிநாய் மாதிரி கத்துறீங்க, ஏன் சார் ஆடு மாதிரி கணக்கிறீங்க அப்படின்னு பல ஊமைகளை அவரை பார்த்து கேட்க வச்சா நம்ம ஆட்டுக்கார மேல தாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டோ முத்துராமலிங்கம் அவர்களுடைய குரு பூஜைக்கு போயிருந்த நம்ம ஆட்டுக்கார மலைய மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம காடு வெட்டி சுரேசை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சிருக்காருங்க. உங்க மாப்பிள்ளை வேட்டிய தூக்க மாட்டுச்ச கட்டினாடா மதம் கொண்ட யானை. கட்டி புடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்ச நேரம் மட்டும் நிக்காம நம்ம ஆட்டுக்குட்டி தான் வருங்கால முதல்வர். நம்ம காடு வெட்டி சுரேசு வேற லெவல்ல கூவ. அதை கேட்டதும் நம்ம ஆட்டுக்குட்டி செம குசி ஆயிட்டாருங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஆட்டுக்குட்டி தான் வருங்கால முதல்வர். நம்ம காடு வெட்டி சுரேசு வேற லெவல்ல கூவினாலும் ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் மாலை வாங்கி அதுக்கு வேற தனியா காசை செலவு பண்ணமான்னு யோசிச்சு முத்துராமலிங்கம் அவர்களுடைய சமாதியில இருந்த மாலையவே தூக்கி ஆட்டுக்குட்டிக்கு மரியாதை செலுத்துறத பார்த்து சங்கிகளே ஆடி போயிட்டாங்க. இவன் கை கொடுத்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறீல. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தா தெரியுமா? கொணத்து கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருந்தா எனக்கு புரியல. எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதான போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டுலாமே. கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கு, எளவு வீடா இருந்தா நான் தான் பொணமா இருக்கு. அப்பதான் மாலையை மரியாதை எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. பாஜகவுல தன்னை ஒரு முஸ்லீமன் காட்டிக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு குல்லா போட்டுக்கிட்டு வேலூர் சங்கின் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி சுத்தம் பாருங்க. அந்த செட் ப்ராப்பர்ட்டி இந்த குரு பூஜைக்கும் போய் எனக்கும் மரியாதை வேணும்னு வாங்கி கட்டிருக்குங்க. அல்லா இந்த கெட்டப்புல இருக்க என்னோட குல்லாவை எவனும் பிடிங்கிட கூடாது. அல்லா நீதான் எவனும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் என் கூட இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். அல்லா குரங்கும் குரங்கு மாதிரின்னு சொல்றது ஒண்ணு கிடையாதுன்னு நம்ம ஆட்டுக்குட்டி பத்திரிகையாளர்களுக்கு பாடாவே எடுத்திருக்காருங்க. சரிங்க ஆட்டுக்குட்டி, அதுக்கே வெறிநாய் மாதிரி கத்துறீங்க, ஏன் ஆடு மாதிரி கணக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கலங்க, பொதுமக்கள் கேக்குறாங்க. நீங்க பத்திரிக்கையாளர் குரங்கு எங்கேயும் சொல்ல நான் சொல்றதை மாற்றி பேசுவேன் கிடையாது. குரங்கு குரங்கு மாதிரி சொன்னது ஒண்ணு நீங்க நினைச்சா டாபிக் எடுத்ததால நான் வெளிப்படையா சொல்றேன், ரெண்டுமே ஒண்ணுதான். வெயில நின்னதால பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாருங்க. அதனாலதான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்து என்ன கடிச்சு வைங்கன்னு வெறி புடிச்ச நாய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. ஷபீர் அகமது புலி மாதிரி கேள்வி கேட்டா கடிச்சு வைங்க நான் பாக்கலாம். ஊருக்குள்ள பத்து பைத்தி இங்க சுத்திட்டு இருக்கலாம், அதுக்கு பேசிட்டு இருக்கும் போது சங்கம் புடிச்சு கடிச்சிருக்கலாம். நம்ம ஹைகோர்ட் ராஜா எப்ப பார்த்தாலும் சன் டிவி கலைஞர் டிவினு வெறி புடிச்ச நாய் மாதிரி கொலைப்பாரு பாருங்க. அதே மாதிரி தாங்க நம்ம ஆட்டுக்கார மொழி இந்த பிரஸ் மீட்ல வெறி புடிச்ச நாய் மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சன் டிவி நடுநிலை சேனல் நீங்க சொல்றீங்களா, கலைஞர் டிவில நீங்க நடுநிலை சொல்றீங்களா? பத்திரிக்கையாளர்களை குரங்குன்னு பேசி இழிவுபடுத்தின ஆட்டுக்குட்டி மன்னிப்பு கட்டி ஆகணும்னு பத்திரிக்கையாளர்கள் பூரா டிமாண்ட் பண்ண, நான் எதுக்குங்க மன்னிப்பு வைக்கணும், மன்னிப்பு வைக்கிறது என் ரத்தத்திலே கிடையாதுன்னு சந்திரி சாக்கல சாவர்கரை இழுத்து போட்டு கிண்டல் அடிச்சிருக்காருங்க நம்ம ஆட்டுக்கார மேல. I cannot apologize. Apologize லாம் பண்ண முடியாது, என் பிளட்ல அது கிடையாது. சட்டை கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடறா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. நான் பேசுறது பிடிக்கலன்னா என்னை பாய்கட் பண்ணிட்டீங்களே, என்கிட்ட வந்து பேட்டி எடுக்காதீங்கன்னு ரொம்ப எக்கத்தெல்லாம் பேசிருக்காருங்க நம்ம ஆட்டுக்கார மலை. ஆனா இவரை பாய்கட் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஹைகோர்ட் ராஜாக்கு நாள் ஊம குத்தா குத்தி விட்ட மாதிரி நம்ம ஆட்டுக்கார மலைக்கு நாள் ஊம குத்தா குத்தி விட்டாதாங்க ஒரு சவுண்ட் அடங்குன்னு நான் சொல்லலங்க, பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நீங்க அண்ணாமலை என்ன தவறு பண்ணிட்டாங்க நீங்க நினைச்சா என்னை பாய்காட் பண்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஐயோ கோவப்பட்டனே சோத்துல வச வச்சிருவாங்க. என்ன